பிக் பாஸ்ல இந்த வார எவிஷன் ப்ராசஸ்ல யார் எவிட்டாய் வெளில போக போறாங்க அப்படிங்க எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எவ்வளவு ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்க விவரத்தை பத்தி பார்ப்போம். இப்போ நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிபி எஸ்கேப் ஆயிட்டாரு, நிரூப் எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ நேற்று இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோட் பார்த்தாலும் தெரியும். பட் ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது கடைசி ரவுண்ட்ல அபிநய் கூட தாமரை போட்டி போடும்போது தாமரை வெற்றி பெற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால தாமரை, நிரூப், சிபி இவங்களை தவிர மீது எல்லாருமே நாமினேஷன் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இதுவரைக்கும் நடத்தப்பட்டக்கூடிய அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை இந்த வழியில் பார்க்கலாம். ராஜு 27% ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. பிரியங்கா 14% ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்தையும், தாமரை 10% ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்தையும், அக்ஷரா 9.45% ஓட்டுகள் வாங்கி நாலாவது இடத்தையும், பாவனி 9.45% ஓட்டுகள் வாங்கி அஞ்சாவது இடத்தையும், சஞ்சீவ் 9.15% ஓட்டுகள் வாங்கி ஆறாவது இடத்தையும், வருண் 7.41% ஓட்டுகள் வாங்கி ஏழாவது இடத்தையும், அமீர் 7.31% ஓட்டுகள் வாங்கி எட்டாவது இடத்தையும் இருக்கலையே, அபிநய் தான் ரொம்ப கம்மியாக 4% ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் செட்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அபிநய் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் மக்கள் பயந்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகிற டாஸ்கில் ஒருவேளை அபிநய் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் நாமினேட் ஆக மாட்டார். அவர் வெளில போகணும்னு நினச்சிருந்த மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி எபிசோடில் அபிநயை வந்து தாமரை ஜெயிச்சிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரொமோவில் கெஸ் பண்ண முடியுது. அது மூலயமா இப்போ தாமரை வந்து இந்த டாஸ்கில் வந்து நாமினேட் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டில் அவங்க தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஆனால் அபிநய் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படி தலையீடாக மாறி இருக்கும். அபிநய்க்கு முன்னிடத்தில் யார் இருக்காரு? அமீர் இருக்காரு. ஒருவேளை அபிநய் வந்து நாமினேட் ஆகாமல் தப்பிச்சிருந்தார்னா அதுக்கு முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய அமீரோ இல்லை சஞ்சீவோ ஏன் அக்ஷரா கூட வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபிநய் மேலே மக்கள் இந்த அளவுக்கு வெறுப்பை காமிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே கடந்த வாரம் ஃபுல்லாகவே பாவனி விஷயத்தில் அவர் நடந்துகிட்ட விதம் தான். பாவனி வந்து இந்த அளவுக்கு அவங்க நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு அபிநய் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத கமல் சார் எபிசோடுக்கு அப்புறமா மக்களுக்கு புரிய வந்திருக்குது. சொல்லப்போனால் பல இடங்களில் பாவனியை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் பேசியிருக்காரு, அவங்க மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணியிருக்காரு, அந்த விஷயங்கள் எல்லாமே பாவனிக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறத பாவனியை தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி விஷயம் வச்சு பார்க்கும்போது தான் ராஜுவே அபிநய் கிட்ட போயிட்டு நீங்கள் பாவனியை லவ் பண்ணிக்கலான்னு ஓப்பனாகவே கேட்டார். இப்படி பல காரசாரமான விவாதங்கள் நடந்தாலும் அபிநய் சொல்கிற ஒரே விஷயம், என் விஷயத்தில் நான் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறேன் சார், என்னை பொறுத்தவரைக்கும் நான் தப்பு பண்ணல அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் எது எப்படியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு அபிநய் எப்படி நடந்துக்கலாம்னு தெரியும் இல்லையா. அந்த வகையில் இப்போ மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த வாரம் நாமினேஷனில் அவர் எஸ்கேப் ஆகலை. பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நபர்களில் யார் வெளியில் போன நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.